இன்னைக்கு சபை அந்த நேசத்தோடு இருக்குதா? இன்னைக்கு எத்தனை டைவர்ஷன்? எவ்வளவுதான் ஆண்டவர் உங்ககிட்ட அன்பா இருந்தாலும் ஆண்டவருடைய அன்பு நம்ம மேல மாறவே கிடையாது. அவருடைய அன்பு ஒரு நாளும் 1% கூட குறையவும் இல்லை. அதே நேசத்தோடு கூட கர்த்தர் நீ வாழ்க்கைப்பட்ட நாளிலிருந்து இன்னைய வரைக்கும் கர்த்தர் அப்படியே தான் நேசிக்கிறார். நீங்க என்னைக்காவது தேவனுடைய அன்புல குறைவை பார்த்துருக்கிறீங்களா? நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு 30 வருஷம் ஆச்சு, இது வரைக்கும் என் தேவனுடைய அன்பில் நான் ஒரு குறையும் பார்த்ததே கிடையாது. இந்த 30 வருஷமும் கர்த்தர் எனக்கு நல்லவராகவே இருந்திருக்கிறார். ஒரு நாள் கூட கர்த்தர் எனக்கு ஒரு தூரமாக கெட்டவராக இருந்ததே கிடையாது. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்பதை நான் ஒவ்வொரு நாளும் பார்த்துருக்கிறேன். ஏன்? அவரோட நேசம் அப்படிப்பட்டது. நான் தான் அவரை விட்டு தூரம் போயிருக்கிறேன் ஒழிய ஒரு நாளும் அவர் என்னை விட்டு தூரம் போனதே கிடையாது. நான் அவரை மறந்துருக்கிறேன் ஒழிய அவர் என்னை மறந்ததே கிடையாது. நம்முடைய ஆண்டவருடைய அன்பு அப்பேற்பட்டதான ஒரு அன்பு. நாம் அப்படி இருக்கிறோமா? அவர் எதிர்பார்ப்பு அவ்வளோதான். வேற என்ன? நான் அன்பு உன் மேலே செலுத்துகிறேனே, அதே அன்பை உன்னால் என் மேலே செலுத்த முடியுதா? ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கா? காத்திருக்கிறோமா? பாஸ்டர் உங்கள் வீட்டுக்கு வராரு அப்படின்னு சொன்னான், நீங்கள் எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷனோடு இருப்பீங்க? வீட்டில் சமைச்சிக்கிட்டே இருப்பீங்க, ஆனால் ஒரு காது மார்த்தால் மாதிரி வாசல்லையே இருக்கும். ஏ பாஸ்டர் கார் வருதான்னு பாரு, பாஸ்டர் வராரான்னு பார்த்துட்டு இரு, பையன்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பாங்க, வீட்டுக்கார்ட சொல்லுவாங்க, எப்பா பார்த்துட்டே இருங்க. அந்த கார் அந்த தெரு முனைக்குள்ளே வரும்போதே பாஸ்டர் வந்துட்டார், வீடே மாறும், அப்படியே வாசலுக்கு வருவாங்க. எதுக்கு சொல்கிறேன்? இன்றைக்கி நிறைய அந்த அன்பு நீங்கள் எப்படி வரவேற்கிறீர்கள் என்பது தான் இருக்குது. நீங்கள் எந்த அளவுக்கு அவருக்கு எக்ஸ்பெக்டேஷன் கொடுக்குறீங்க, எந்த அளவுக்கு நேசிக்கிறீங்கங்கிறது நீங்கள் அந்த அழைக்கிறதுல தானே இருக்குது. ஆனால் இன்றைக்கி நம்ம உங்களுக்குலாம் தெரியும் தானே, ஊரில் ஒரு கல்யாணத்துக்கு கூப்பிடும் போது கூட அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் வச்சுருக்கிறாங்க. அதில் 1% குறைஞ்சா கூட அவன் ஒத்துக்க மாட்டான். கிராமத்துலலாம் ஒத்துக்க மாட்டாங்க, என்ன மரியாதை குறைச்சலாம் நடத்திட்டீங்க அப்படிம்பாங்க. நம்ம ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் வரப்போறார். எப்போ? 2000 வருஷம் கழிச்சு வரப்போறார். வந்து தன்னுடைய மனவாட்டியை கூட்டிட்டு போக போறார் வெளிநாட்டில இருந்து. அப்படி கூட்டிட்டு போகும்போது அவர் ஒரே ஒரு எக்ஸ்பெக்டேஷன், என் மனவாட்டி என் கூட வரணும், அவ்வளவுதான். அவளுக்கும் அதே எதிர்பார்ப்பு இருக்கணும். அப்படி ஒரு சபையா நீங்கள் நானும் இருக்கிறோமா? கர்த்தர் மேல அந்த பாசம் இருக்குதா? எது உங்களை டைவர்ட் பண்ணதுன்னு பாருங்க, எது உங்களுக்கு அந்த நேசத்தை ஆண்டவர் மேலே செலுத்த விடாமல் இருக்குதுன்னு பாருங்கள். அதுதான் நீங்கள் போகிறதுக்கு தடை. எந்த ஒரு காரியமும் எது வந்தாலும் உதறி தள்ளிவிட்டு உடனே போவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். உடனடியாக என் தேவனை சந்திக்க நான் ஆயத்தப்படுகிறேன். ஒரு முறை ஒரு மனிதன் இடத்துல வெளிநாட்டிலிருந்து தன்னுடைய குடும்பத்திற்கு சில பொருட்களை கொடுத்து அனுப்பினார். நான் வேலை செய்த காலத்தில் அவரோட குடும்பத்தில் கொண்டு போய் கொடுக்க சொன்னார். அந்த மனிதன் ஒரு 10 ஆண்டு காலமாக வரவில்லை, அதனால் கொண்டு போய் கொடுங்கன்னு சொன்னார். கொண்டு போய் கொடுத்தபோது எனக்கு ரொம்ப பாவமாக போயிடுச்சு. ஏன்னு சொன்னால் அந்த மனுஷன் அங்கே உண்மையாய் தங்கியிருந்து சம்பாரித்து எல்லாம் அனுப்புகிறாரு, ஆனால் இங்கே வந்தபோது அவருடைய குடும்பம் அவர் கரத்தில் இல்லை, அது வேறொருத்தர் கரத்தில் இருக்கிறது. அதை பார்த்தோன்னே ரொம்ப வருத்தமாக போச்சு. அப்போது அந்த அவங்களோட பேசிக்கிட்டு இருந்தோம். பேசிகிட்டு இருக்கும்போது அவரும் எப்படின்னு ஒரு 1 இயரில் வந்துருவாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னேன். அவங்க சொல்கிறாங்க, லிட்ரலாக சொன்னாங்க, இல்லைங்கய்யா, அவர் அங்கே இருக்கிறது தான் நல்லது, ஏன்னா பிள்ளைகளோட படிப்புக்கெல்லாம் அங்கே இருந்தால் தான் சம்பாதிக்க முடியும். அவர் வர வேண்டும் என்கிற விருப்பம் அவர்களுக்கு இல்லவே இல்லை. காரணம், அவர்கள் வேறு இடத்துல இருக்கிறார்கள். உலகம் அவர்களை பிடித்திருக்கிறது, வேறு பாவம் பிடித்திருக்கிறது. பாவம் பிடித்திருக்கிற மனுஷன் கணவன் வர வேண்டும் என்று விரும்ப மாட்டான். அதுதான் உண்மை. உலகம் பிடித்திருக்கிறவர்கள் தேவன் வர வேண்டும் என்று விரும்ப மாட்டார்கள். உலகம் உனக்குள்ளே இருந்துச்சு, பாவம் இருந்துச்சு, இல்லை உலகத்தில் வேற ஒரு காரியம் உன்னை பிடிச்சிருக்குதுன்னா நீ பரம தேவன் வருவதை ஒரு நாள் விரும்ப மாட்டீங்க. எப்போ தேவனை பார்த்து வான்னு சொல்லுவோம் தெரியுமா? இங்கே எதுவும் என்னை பிடிக்கல ஆண்டவரே, எனக்கு எதுவுமே இந்த உலகத்தில் பிடிக்கலப்பா, என்னுடைய எதிர்பார்ப்பு இன்பம் சந்தோஷம் எல்லாமே நீங்கள் தான் ஆண்டவரே, நீங்கள் வர்றதுக்கு தான் நான் காத்திருக்கிறேன். இந்த எதிர்பார்ப்போடு கூட காத்திருக்கிறவர்கள் தான் வருகையில் போக முடியும். வேறு எது உங்களை பிடிச்சி வச்சாலும் வருகையில் போகிறது கஷ்டம். இன்றைக்கி நம்ம எப்படி இருக்கிறோம்? அந்த எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறோமா? நம்ம வாசிச்சோம் பாருங்களேன், 5வது அதிகாரம் உன்னத பாட்டில் இப்படி ஒரு சபை இருக்குது. இந்த சபை எப்படிப்பட்ட சபை தெரியுமா? படுத்துறோம், படுத்துட்டு கதவை திறக்காது. மணவாளன்னு தெரியும். இன்றைக்கி இது மாதிரி சபைகள் நிறையா இருக்குது. இதயம் விழித்திருக்குது. நித்திரை பண்ணினேன், வஸ்திரத்தை களைந்தேன், பாதங்களை கழுவினேன், எல்லாம் சூப்பர், அதெல்லாம் எந்த மாற்று கருத்தும் இல்லை, க்ளீனாக இருக்குது, காலெல்லாம் கழுவிட்டோம்பா, எல்லாம் ஓகே. ஆனால் சபை எப்படி கிடக்குது? படுத்து கிடக்கு. எந்த சபை படுத்து கிடக்கிற சபையோ, இப்போ ஆண்டவர் எதிர்பார்க்குற சபை வா என்கிற சபை எப்படி இருக்கும்? படுத்துக்கிட்டு இருக்குமா? ஒருத்தர் வராரு, வரவேற்கிறவங்க எங்கே இருப்பாங்க? வாசலில் நின்றுக்கிட்டு இருப்பாங்க, எதிர்பார்ப்போட நிற்பாங்க. ஆனால் இந்த சபை என்ன செய்யுது? மணவாளன் வரல, நேரம் ஆயிடுச்சு,
அவன் கண்டிப்பாக என்ன செய்வார்? ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒருத்தர் வர லேட் ஆகுது அப்படின்னா அவர் வர மாட்டார்னு அர்த்தம் இல்லை, சீக்கிரம் வரப்போகிறாருன்னு அர்த்தம்.